வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய இட்லியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் எப்படி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மினி இட்லி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துறேன் கடுகு வெடித்த பிறகு உளுந்தம்பருப்பையும் சேர்த்துடலாம் இதுவும் கூட பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டு அதை லைட்டாக வந்து நிறம் மாற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி அதாவது கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் உப்பு கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்ச அந்த சட்னியை உள்ளே சேர்த்துட்டு அதன் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மினி இட்லியும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஜூஸியாக நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் போல் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதோடய கொத்தமல்லி இலைகளையும் மேலே தூவிட்டிங்கனாக்கா சூப்பரான இட்லியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்